அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி தான் செய்ய போகிறேன், மட்டன் வெள்ளை குருமா. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மட்டன் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மட்டன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன், தயிர் 1 கப்பு, பாதி மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், 10 முந்திரி பருப்பு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 சின்னதாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி புதினா கொஞ்சம், 5 பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் சூடு வந்த பிறகு எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கணும், ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது குருமாக்கு, லைட்டாக வதக்கினா போதும். இந்தளவுக்கு இப்போ வதக்கியாச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அடுத்து மல்லி புதினாவும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் மட்டன் குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அடுத்து நம்ம மட்டனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா மட்டனை போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே போட்டு நல்லா மட்டனை வதக்கணும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மட்டனை நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். குருமாக்கு தயிர் நிறையா இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், அதனால் தயிர் 1 கப் ஊற்றுங்க. வெள்ளை குருமாக்கு தயிர் நம்ம நிறையா ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கருக்கு மூடியை போட்டு வேக வச்சிடலாம். 5-6 விசில் வரட்டும். அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காவை திருவி வச்சுருக்கேன், பாதி மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு 10 போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம்.
நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்தளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கறி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மட்டன் குருமா இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம். பாதி லெமன் பிழிஞ்சிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வெள்ளை குருமா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லிப்பூனாவை மேலே தூவிக்கலாம். சூப்பரான டேஸ்டான மட்டன் வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கீ ரைஸுக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஒயிட் மட்டன் குருமா, மட்டன் குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.